ராயர் தோட்டம். இப்ப நம்ம ராயர் தோட்டத்துல இருந்து எங்க எல்லை கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாம் எங்க போறப்போ காளிப்பட்டிக்கு போறோம். காளிப்பட்டி நம்ம வந்துட்டு கந்தசாமி கோயிலுக்கு போறோம். இது நம்ம வடுகப்பட்டி. சுவாதி ஹாய் சொல்லு. ஹாய். முன்னாடி பார்த்து ஓட்டு சுவாதி. கோயிலுக்கு வந்தாச்சுப்பா. இப்ப கொண்டு போயிட்டு காரை நாங்க பார்க்கிங்ல போடுறோம். காளிப்பட்டி கோயிலுக்குள்ள என்டர் ஆயிட்டம்பா. கோயிலோட தேர் இது. கோயில் கோபுரம் பாருங்க. விளக்கு வெளிச்சத்துல எவ்வளவு அழகா ஜொலி ஜொலிப்பா மின்னிட்டு இருக்குட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கவே ரொம்ப கண்ணை பறிச்சுட்டு நல்லா இருக்கு. சுகந்தி சாமி கும்பிட உள்ள போயிட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடியே சுவாதியும் வந்துட்டு வேக வேகமா வருவா. அதுக்கு பின்னாடி நான் வருவேன்பா. என்ன கட் பண்ணிட்டாப்பா. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு இருக்கோம். உள்ள வந்து மூலவரை வந்துட்டு சாமி கும்பிடும்போது வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலப்பா. இது வந்துட்டு நம்ம வெளியில போய் சாமி கும்பிட்டு வெளியில வரும்போது இருக்கிற முருகர் சாமி தான் வந்துட்டு வள்ளி தெய்வானையோட இருக்கிற தேர்ல இருக்க சாமியை நம்ம இப்போ கும்பிடுறோம். ரொம்ப சிறப்பான அலங்காரம். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காளிப்பட்டியில் பாருங்கப்பா. நல்ல ஒரு பாத்திரக்கடை, நிறைய பாத்திரக்கடை இருந்துச்சு. நிறைய வந்துட்டு கிச்சன் அக்சசரிஸ்லாம் நிறையா இருந்தது. இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபான்னு சொல்லிட்டு அது ஒரு லைனில் போட்டிருந்தாங்க. திரும்ப இன்னொரு இடத்துல எந்த பொருள் எடுத்தாலும் 30 ரூபான்னு சொல்லிட்டு அது ஒரு லைனில் போட்டிருந்தாங்க. இப்போ கிச்சனில் நம்ம நிறைய பொருள் வந்துட்டு இது தேவை இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதில்ல. ஆனால் இங்கே வந்து பார்க்க போகும்போது எது நமக்கு தேவைங்கிறத அதை நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன பொருளில் இருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இருந்தது. நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். துணி காய வைக்கும் போது அந்த போடுற கிளிப்பு, அப்புறம் நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஜாமான், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே இடத்துல ஊதுபத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் இருந்துச்சு. அடுத்தது பிளாஸ்டிக்கு, அப்புறம் சில்வர் பிளேட்ஸு, அதுக்கான கப்ஸு, அதுக்கான மூடி தட்டு, இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இப்போ பீங்கான் பாத்திரம் இருந்தது. பீங்கான் பாத்திரம்லாம் பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்குது. அப்புறம் கேர்ள்ஸ்க்கான தோடெல்லாம் நிறையா இருந்ததுப்பா. நாங்கள் தோடெல்லாம் பார்த்தோம். ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள்லாம் நேரில் டைம் இருந்தால் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கப்பா. வாங்குறீங்களோ வாங்கலையோ ஜஸ்ட்டு ஒரு விசிட்டாவது பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. மனசுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே போயிட்டு எல்லா கடைக்கும் நாங்கள் விசிட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வணக்கம்ப்பா. நாங்க வந்துட்டு இன்னைக்கு காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு வந்துட்டோம்.
நிறைய கடைகள்லாம் இருக்கு, அதாவது கிச்சன் யூட்டிலிட்டிஸ் அந்த அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இங்க இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ஈட்டபிள் ஐட்டம்லாம் இங்க நிறைய இருக்கு. இனிமே தான் அதை போய் எல்லாம் ஒரு விசிட் பண்ணணும். ஆழிப்பட்டியில அந்த கந்தசாமி கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த மிட்டாய் அடிக்கிறதுக்கு ஒரு அழகுதான். தேர் மிட்டாயின்னு சொல்லுவாங்க, அதை தேர் மாதிரியே அடிக்கிருப்பாங்க. நான் உங்ககிட்ட காட்டுறதை பார்க்கும் போதே அழகா இருக்கு. 3 hours வேணும் இந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பணுன்னாக்கா ஒரு 3 hours இங்கே வந்துட்டு அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்குது, நிறைய கடை இருக்குது. இப்போ எங்களை வீட்டுக்கு கிளம்பவே மனசு இல்லை, நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. பாருங்கப்பா, சுவாதி சொன்ன தேர் மிட்டாய் இதுதான். தேர் மாதிரியே அடுக்கி இருப்பாங்க உங்கப்பா. இங்க இருக்க எல்லா கடையிலயுமே பாத்தீங்கன்னா அந்த மிட்டாய் பாத்தீங்கன்னா தேர் மாதிரியே ஒரு ஷேப்லயே அடுக்கி வச்சிருப்பாங்க. அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு. நாங்க எல்லாருமே தேர் மிட்டாய் வாங்கினோம்பா. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து காரை விட்டு இறங்கணுமோ இல்லையோ, எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டுன்னு எல்லாம் பிச்சுக்கிட்டு வாங்கிட்டாங்கப்பா பிள்ளைங்க எல்லாம். ஏன்னா காளிப்பட்டி தேர் மிட்டாய்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மிட்டாய் அது. நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு. கலர் போட்டு கொடுப்பீங்க, அதனாலதான் நாங்களுமே வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த வேகத்துல பறந்துருச்சுப்பா. அது சில்லற இருக்குது இல்ல, இங்க பாருங்கப்பா அல்வா பாருங்க கலர் கலரா. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, முறுக்கு மிக்சரு சிப்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குப்பா. ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, நம்ம வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். முறுக்கு அப்படியே அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க, அவ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அல்வா தான்பா அப்படியே செம்ம கலரில் நிறைய கலரில் இருக்குது. பார்க்கவே இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. எனக்கு சொல்லக்கூட முடியல, அப்படியே வந்துட்டு எப்படி இருக்குன்னு. அப்புறம் பாருங்க குழந்தைங்களுக்கான பேட்டு பாலு அந்த மாதிரிலாம் இருக்கு. வாங்கி கொடுத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க. நிறையா வந்துட்டு வாங்கலாம்ப்பா இங்கே. குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு. குழந்தைங்க தானே பாவம், வாங்கி கொடுங்க விளையாடட்டும், என்ஜாய் பண்ணட்டும். அப்புறம் நாங்கள் மறுபடியும் இன்னொரு கடைக்குள்ளே போனோம்ப்பா. அங்கேயும் வந்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் 20 rupees அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. இப்போ பாருங்கப்பா இன்னொரு கடைக்குள்ளே போகிறோம். அந்த கடையில் பார்த்துட்டிங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான வளையல், மெட்டல் வளையல், கண்ணாடி வளையல், ஹேர் பின்னு, ஜடைக்கு போடுற ரப்பர் பேண்டு இந்த மாதிரிலாம் இருக்குப்பா. நெயில் பாலிஷ்லாம் இருக்குது, கலர் கலராக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்குறது இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல. வாங்கலாம் ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. நமக்கு தேவையானதெல்லாம் ஒரே இடத்துல வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஸ்டிக்கர் போட்டெல்லாம் பாருங்கப்பா நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க. வளையலும் வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸு, எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் நிறையா எடுக்கலாம். இந்த காளிப்பட்டி தேர் திருவிழாங்கிறது இதுக்காகவே வந்துட்டு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நமக்காகவே ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. வந்து பாருங்கள். இங்கே வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு இடம், நம்மளும் பெரியவங்களும் விளையாடுறதுக்கான இடம்லாம் நிறையா இருக்குப்பா. நிறையா விளையாட்டு இருக்குங்க. வந்து இதில் விளையாண்டாலும் பிள்ளைங்க விளையாண்டாலும் அதை பார்த்து நமக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம்னாலும் நல்லா ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள் கொலம்பஸ், இது இந்த கொலம்பஸில் நாங்களும் போகணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசை. அப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள், குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுறதுக்கான இடம் இருக்குது. அவங்களையெல்லாம் அதில் ஏற்றி விட்டுட்டு வெளியில் நின்று பேரண்ட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அவங்க விளையாடி சந்தோஷப்படுறத அவங்களும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பாருங்க குட்டி குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம். இந்த கொலம்பஸ்ல போய் விளையாடுறதுக்காக சுவாதியும் சரண்யாவும் ரொம்ப ஆசைப்பட்டாங்கப்பா. இங்கே பாருப்பா நாங்களும் வந்துட்டு கொலம்பஸில் உட்காந்துட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சுவாதிக்கு பயங்கர சந்தோஷம், சரண்யாவுக்கு அதை விட சந்தோஷம். இவங்க ரெண்டு பேரும் விட்டால் இன்னும் அடுத்த ரவுண்டும் போவாங்களாட்டிருக்குப்பா. ஜாலியாக இருந்துச்சானா. Thank you.
இந்த நோம்பியில வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு கடைகள், எவ்வளவு நிறைய கடைங்க இருக்கு. ரொம்ப ஜாலியாவும் என்ஜாய் பண்ணோம். நிறைய இங்க பாத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் இது காலிஃபிளவர் சில்லி இருக்கு, காலிஃபிளவர் சில்லி இருக்கு, பானிபூரி இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு சுத்தி பார்த்து அதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது ரொம்ப ஜாலியா மனசுக்கு சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நாங்க ரெண்டு பேருக்கு மிஸ் பண்ணிட்டோம், அதுதான் பெரிய ஒரு குறை. அது போக மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. Bye.